எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வணிகமயம் அப்படின்றது அதிகமாயிருச்சு. வணிகமயம் ஆகக்கூடிய எதுலேயுமே அதுக்குரிய சிக்கல்கள் வரும். அந்த மாதிரி ஒன்று இந்த வங்கிகள்லேயோ அல்ல நிதி நிறுவனங்கள்லேயோ இருந்து வாங்கக்கூடிய கடன்கள் அப்படின்றது. இந்த கடன் கூட இது வந்து ஆர்டினரி லோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி மிக குறிப்பாக இந்த மல்டிநேஷ்னல் பேங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் கூட இந்த கார்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் அதை வச்சுருக்காங்க, கிரெடிட் கார்டு. அது வந்து ஒரு மாதிரி ஏதோ அந்தஸ்துக்குரிய ஒன்று மாதிரி ஆயிடுச்சு. இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க அனுபவிக்கக்கூடிய சிக்கல்கள் சில சமயம் கேள்விப்பட்டோம்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். கிரெடிட் கார்டு இல்லாமல் டெபிட் கார்டுனு ஒன்று உண்டு. இந்த டெபிட் கார்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, சிக்கல் அவ்வளவா இருக்காது. எப்படின்னா, இப்போது நான் வந்து என்னுடைய கணக்கு ஒன்று வங்கியில் வச்சுருக்கிறேன்னு சொன்னால், டெபிட் கார்டு வச்சுருந்தா என்னுடைய வங்கியில் இருக்கக்கூடிய பணம் இருக்கு பாருங்கள், அதை நான் போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் ஒரு கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இந்த கார்டை பயன்படுத்தினா என்னுடைய வங்கியில் இருக்கக்கூடிய அதை என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம், கணக்கில் இருக்கக்கூடிய பணம் அங்கே கிரெடிட் ஆயிரும். அப்போ நான் கடன் வாங்குற மாதிரி கிடையாது, அது என்னுடைய பணத்தை நான் பயன்படுத்துகிறேன். கிரெடிட் கார்டு வந்து கடன் தான், கையில் பணமே இல்லாமல் ஒரு கடைக்கு போயிட்டு நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு. முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, மாத கடைசியில் ஆகிற கணக்கெல்லாம் சேர்த்து ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினோன்னு கொண்டு கொடுத்துருவாங்க, மளிகை கடையில் ஹோட்டலில் அவங்கன்னு ஒரு கணக்கு. அதனுடைய மாடர்ன் ஃபார்ம் தான் இன்றைக்கி கிரெடிட் கார்ட்ஸ். கையில் அந்த அட்டையை வச்சுக்கிட்டு ஏதாவது கடையில் போய் வாங்கிட்டு அவங்க அதை ஸ்வைப் பண்ண உடனே உங்கள் கணக்கில் வந்து கடன் ஏறிடும். இதை ஒரு லிமிட்டுக்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் சிக்கல் இருக்கிறது இல்லை. ஆனால் இதில் இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, வங்கிகளும் சரி கிரெடிட் கார்டு கொடுக்குறவங்கெல்லாம் லிமிட்டுக்குள்ளே ஒருத்தங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அதில் பெரிய வணிக லாபம் இருக்காது. அவங்க உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்பாங்க, உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் ரொம்ப பிரமாதமாக ஆப்ரேட் பண்ணுறீங்க, டீஃபால்ட்டே இல்லை, அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸலன்ட் ட்ராக் ரெக்கார்ட், அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு 60,000 ரூபா கடன் கொடுக்கலான் இருக்கோம், நீங்கள் மெதுவாக கொடுத்தா போதும்னு சொல்லி, அதாவது எந்த டீஃபால்ட்டும் இல்லாமல் கட்டுறவனை டீஃபால்ட் ஆக்கிற வரைக்கும் விடுறதில்லை. இப்படி வச்சுக்கோங்களேன், இது ஆன உடனே என்ன ஆகும்னா, இந்த பணத்தை திரும்பி வாங்கணும். கிரெடிட் கார்டில் வந்து வட்டியும் அதுவுமா பணம் சேர்ந்த உடனே நீதிமன்றங்களுக்கு போய் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுன்ற நிலைமை இன்றைக்கி குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கி அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய கருத்து. நீதிமன்றங்களுக்கு போய் அங்கே ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி அதுக்கு முறையான நீதிமன்ற கட்டணம் செலுத்தி அவங்கள வரவழைச்சி விசாரித்து எவ்வளவு பணம் டியூன்றதை கேட்டு திரும்பி வாங்குறது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிக்கவரி ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஆட்களை அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து பேங்கோட எம்ப்ளாயீஸ் கிடையாது, ரிகவரி ஏஜென்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த சோர்ஸை வேணா பயன்படுத்தி எந்த முறையை வேணா பயன்படுத்தி பணத்தை வாங்கினா போதும். என்ன முறையை பயன்படுத்துறது, மிரட்டல் தான். மிரட்டல் பண்ணி பணம் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது திரும்பி வாங்கிடுறது அப்படின்றது இந்த ரிகவரி ஏஜென்ட்ஸோட வேலை அப்படின்ற வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றங்களிலும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்திலும் மிகப்பெரிய வழக்காக பேசப்பட்ட வழக்குகள் இத்தகைய வழக்குகள். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பில் ஒரு குறிப்பிட்ட வங்கி செய்த செயல்களையெல்லாம் பட்டியலிட்டு இந்த நிலை எப்படி மாற முடியும், மாற வேண்டும், இதுக்கு என்னென்ன பண்ணணும்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதில் இன்னொன்று சொல்லுங்கள், இதே மாதிரி சில இடத்துல ஹையர் பர்ச்சேஸில் டூ வீலர் வாங்குவீங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டூ வீலர் வாங்கினவுடனே அவங்க வந்து போஸ்டேட்டட் செக்ஸ் வாங்கிடுவாங்க. முதல்ல 36 மாதம் அப்படின்னா 36 மாதத்துக்குரிய செக்கு வாங்கிக்கொண்டு ஒரு டிஃபால்ட் ஆனாலும் வீட்டில் இருக்கிற வண்டி அடுத்த நாள் இருக்காது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க முதல்ல கேட்குற கேள்வி, நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா, அதில் எதனா டீஃபால்ட் இருக்கா, ஆமாங்க 1 மாதம் கட்டலை, அப்போ அங்கே போய் பாருங்கள், வண்டி அங்கே நிற்குது. காரணம், நீங்கள் லோன் வாங்கும்போது ஹெச்பி அந்த இது ஹையர் பர்ச்சேஸில் வாங்கும்போது ரீப்ரொசஸ் பண்ணலான்னு எழுதி கொடுத்துருப்போம்.
அதை திரும்ப கேட்க போனால் ஏகத்துக்கு வட்டி சொல்லி பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போது டிஃபா நீங்கள் கடன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது தப்பு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வண்டியை லோனில் எடுத்துட்டு ஹையர் பர்ச்சேஸில் எடுத்துட்டு செக்கை ஹானர் பண்ணாமல் இருக்கிறது தப்பு, அது சரி கிடையாது தான். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால கூட இப்படி ஆயிடலாம். சரி, இப்படி தவறு நிகழறப்போ அதை எப்படி ரிக்கவர் பண்ணுறது? இதைத்தான் உச்ச நீதிமன்றம் மிக அழுத்தமாக என்ன சொல்லியது, அன்லெஸ் பை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்ட ரீதியாக நீங்கள் பணத்தை திரும்ப வாங்க வேண்டுமே தவிர ரிக்கவரி ஏஜென்ட்ஸை வச்சு வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த வீட்டில் இருக்க பெண்களையோ குழந்தைகளையோ மிரட்டி, ஒழுங்காக பணம் கட்டலைன்னா அவ்வளோதான் தொலைச்சிருவன் மிரட்டி, அதன் மூலமாக பணம் வசூலிக்கிற தன்மை வந்தால் அது வந்து ஒரு மாதிரி குண்டர்களுடைய ராஜ்யம் ஆகிவிடாதா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது. உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட வழக்கையும் சுட்டி காட்டியது. அதில் என்னென்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கேட்டால் ஒரு குழந்தை ஒரு பெண்ணு ஸ்கூலுக்கு போகிறா சிறுமி, வழியில் அந்த ஏஜென்ட்ஸார் வரக்கூடியவங்க வந்து அந்த பெண்ணை மறித்து, உங்கள் அப்பா பணம் கட்டாமல் இருக்கிறாரு, ஒழுங்காக வீட்டுக்கு போய் அப்பாவை பணம் கட்டிடுங்கப்பான்னு சொல்லி, இல்லைனா தொலைச்சிரும் உங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அந்த குழந்தைய மிரட்டியிருக்கிறாங்க. இதை உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டியது. இந்த நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும், இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. சரி, இப்படி நிகழ்ந்தால் என்ன பண்ணுறது? ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்க ஒருத்தருடைய மனைவி ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்க. அந்த கிரெடிட் கார்டில் டிஃபால்ட் ஆயிடுச்சு. டிஃபால்ட் ஆன உடனே அதில் செல்ஃபோன் நம்பர் முதலே வாங்கிக்குவாங்க. கணவனுடைய செல்ஃபோன் நம்பரை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் கூப்பிட்டு ஒரே தொல்லை மிரட்டல். இந்த அட்வொகேட் அப்போ ஹைகோர்ட்குள்ளே இருந்தார். உங்கள் மனைவி இந்த எண்ணில் இருக்கிறவங்க இவ்வளோ பணம் கொடுக்கல, இல்லைனா ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 10 ஃபோன் கால்க்கு மேலே வந்துகிட்டே இருக்கு. என்ன சொன்னால் ஏதாவது ஒரு மிரட்டல் ஒவ்வொரு முறையும். அவர் என்ன பண்ணார், ஒரு ஹைகோர்ட் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் இமீடியட்டாக சொன்னார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதே கால் வந்தது. அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு போனால் ஒரு பெரிய வங்கி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வங்கி தான். அந்த வங்கி என்ன பண்ணியிருக்கு, இது மாதிரி ரிக்கவரி ஏஜென்ட்ஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி இந்த பணத்தை ரிக்கவர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க அந்த வழக்கை. அவங்க எல்லா விதமான மிரட்டலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே நாள் மிரட்டல் பண்ண உடனே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நம்பரை வச்சு. உடனே அந்த நிறுவனத்தை சேர்ந்த பெரிய அதிகாரிகள் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ண உடனே இதை விட இன்னும் பெரிய அதிகாரிகள் தங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க, முன்ஜாமீன் மனு. நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை, எங்களுக்கு பணம் கொடுக்கல, அதுக்காகத்தானே வந்து நாங்கள் கேட்டோம் அப்படின்னு. கீழமை நீதிமன்றங்களெல்லாம் அந்த மனு தள்ளுபடி ஆகிறது. ஹைகோர்ட்டுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வராங்க. அப்போது அசோசியேஷன், அட்வொகேட் அசோசியேஷன் வந்து இன்டர்வீனிங் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அதை எதிர்த்தல். இது என்ன முறை? நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கும்போதே இப்படி ஃபோனில் மிரட்டல் பண்ணுறாங்கன்னா அப்போ காமன் மேனை எப்படி மிரட்டுவாங்க? அன்லெஸ் பை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வாங்க வேண்டிய பணத்தை இப்படி மிரட்டி வாங்கிறது எந்த விதத்தில் சட்டம் ஆட்சி செய்கிறதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன பதில், அவங்க எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதை தான் ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்போ உயர்நீதிமன்றம் கேட்டது, ஒரு நாள் ஒரு தடவை கேட்டிருந்தீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நான் எங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் செல்ஃபோனில் அன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிருக்கக்கூடிய எத்தனை கால் அப்படின்றத சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க எடுத்த உடனே அப்புறம் உயர்நீதிமன்றம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி, ஆனால் செய்தித்தாளில் இப்படி நடக்க மாட்டோம்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க, நடந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அப்படி செய்ததற்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாங்க. செய்தி தான் இப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, முதல் விஷயம், கூடுமானவரில் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லது. அந்தந்த மாதம் வரக்கூடியதில் எந்த பேலன்ஸ் இல்லாமல் கட்டிடணும். எப்போ கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு நமக்கு தோணுதோ அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கணும், கையில் இருக்குன்றதுக்காக பயன்படுத்திட்டு கஷ்டப்படக்கூடாது. சரி, இப்போ டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ விரைவாக கட்ட முடியுமோ கட்டணும். இதுக்கு இடையில் சட்டத்துக்கு புறம்பாக உங்கள் வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ நேரிலோ தொலைபேசியிலோ யார் மிரட்டல் விடுத்தாலும் உடனடியாக அருகிலே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்யுங்க. அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. வீட்டுக்கு வந்து இது மாதிரி கொடுக்கலன்னா இது பண்ணுவேன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் அதை கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு வழக்கறிஞரை பாருங்கள், வேணால் அறிவிப்பு கொடுங்க, கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம், கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அச்சப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்று, நம்ம பக்கம் தப்பு வச்சுக்கக்கூடாது. கூடுமான வரையில் கடன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சுன்னா அதுக்காக அச்சப்படாமல் உரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். காரணம், இப்படிப்பட்ட மிரட்டல்களை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை என்பதுதான் உண்மை.